ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்சி கிச்சன். நாம் இன்னைக்கு இடியப்பம் சாப்பிட்டா ஈஸியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளடி போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சென்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கலந்து விட்டுக்கலாம். 5 கப் வாட்டர் கொதிக்க வைத்து எடுத்திருக்கேன். வாட்டர் அளவு சில அரிசி மாவை பொறுத்து வேறுபடும். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வாட்டர் நல்ல சூடாக இருக்கும், ஸோ கை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு கொஞ்சம் கை வைக்கிற அளவு ஹீட் இருக்கும்போது சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு கூட நம்ம செய்யலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. இது செய்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது தான் இடியப்பம். நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். இது மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் கை வைக்கிற அளவு ஹீட் இருக்கும்போது சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எனக்கு இது மாவு பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு 1.5 கப் வாட்டர் தேவைப்பட்டுச்சு. சில அரிசி மாவை பொறுத்து சம்டைம் கூடுதல் வாட்டர் தேவைப்படும். ஸோ நம்ம எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக வாட்டர் ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு இடியப்பம் செய்கிறதுக்கு மாவு ரொம்ப சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இட்லி குக்கரில் 3 கப் வாட்டர் ஆட் பண்ணிட்டு அதை கொதிக்க வைக்கலாம். இப்போ நம்ம இடியப்பம் உரலில் மாவு சேர்த்துட்டு இட்லி தட்டில் இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது மாதிரி இதை ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. வாட்டரும் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம இட்லி குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சூப்பராக சாப்பிட்டா இடியப்பம் குக் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.